நாட்டையே ஆள்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஒருத்தர் எங்களை குற்றம் சொல்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறது சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு கொடுமை. இதெல்லாம் மனச்சான்று இருக்கிற ஒரு மனிதன் வந்து வெக்கப்படணும், கூச்சப்படணும். இதெல்லாம் பேசுகிறதுக்கு அவராக பேசுகிறாரு, எவனோ எழுதி கொடுக்குறா அதை எடுத்து பேசுகிறாரு. எங்களுக்கு என்ன, நாங்கள்லாம் குற்றம் சொல்லணும்? மாசத்துக்கு சொன்னது தான், நாங்கள் வந்து வன்முறை மீது தீராத காதல் கொண்ட மன நோயாளிகள் அல்ல, நாங்கள் தேசிய இன விடுதலைக்கான போராளிகள்னு. அது மாதிரி நாங்கள்லாம் வந்து பேசுகிறது வந்து எங்களுக்கு இப்போ மனநோயெலாம் ஒன்றும் கிடையாது. அரசை குற்றம் சொல்லிடணும், இவரை விமர்சிச்சிடணும், இவரோட இவரை இதாக பேசிடணும்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தவறு 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 தவறுன்னு சொல்கிறோம், இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆமாம் தவறு திருத்திக்கிறோம் தான் சொல்லணும், அப்படி தானே சொல்லணும். அதில் நீங்கள் எங்களை குற்றம் சொல்கிறதுக்கு ஒரு தகுதியை வளர்த்துக்கிறீங்கண்ணா. சரி நீங்கள் பதவி இல்லைங்க, நான் முதலமைச்சர் ஆகிட்டு நாங்கள் வந்து தகுதியை வளர்த்துக்கிட்டு பேசுகிறோம் அப்படி பேசிட்டாமா? உங்களுக்கு இந்த நாட்டுக்கு வரி கட்டி வாக்கு செலுத்துகிற ஒவ்வொருத்தனுக்கும் தகுதி இருக்குது கேள்வி கேட்க. வீட்டு வரி கட்டி, மின்சார வரி கட்டி எல்லாம் செய்கிறோம்ல நாங்கள், அப்போ எங்களுக்கு தகுதி இல்லையா? கேள்வி கேட்குறேன்ட்ட மின் கட்டணம் வாங்க மாட்டேன், தகுதி இல்லை என்ட்ட மின் கட்டணம் வாங்க மாட்டியா? சொல்லு, நீ சொல்லு. இதெல்லாம் இந்த மாதிரி பேசுறது எப்படி ஒரு தலைவனுக்கான தகுதி? அதெல்லாம் திமுக விமர்சிப்பவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இவங்க பாஜகவுடைய ஆள் அப்படின்ற ஒரு முத்திரை குத்துவாங்க. பாஜக ஆளு நாங்க இல்லைங்க, பாஜக ஆளு ஸ்டாலின். இல்ல அப்படி ஒரு முத்திரை உங்க மேல குத்துறாங்க, இப்ப இவர் மேலையும் அப்படி ஒரு, இதெல்லாம் பல குத்த நாங்க பாத்துட்டோம். மோடிக்கு முன்னாடி கொடையை கற்பா பிடிக்க முடிஞ்சதா உங்களுக்கு? அந்த ஆண்மை இருந்ததா? அந்த துணிவு இருந்ததா? அந்த திமிர் இருந்ததா? கொடை கருப்பா தானே பிடிச்சிங்க. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பிடி காட்டினீங்க. கோபேக் மோடி அதிகாரத்துக்கு வந்தவர் வெல்கம் மோடி. நீங்கள் எதுக்கு மற்றவங்களை பேசுகிறீங்க? கொடையை கருப்பாக பிடிக்க முன்னு உங்களுக்கு வீரர் அந்த துணிவு இருந்ததா? கொடையை வெள்ளையா, வெள்ளை கொடையை வாங்கிட்டீங்க? பச்சை கொடை மஞ்சள் கொடை கொடையாது, வெள்ளை கொடை. பார்த்தியல்ல ஐயா இளையராஜாவுக்கு பட்டம் அளிக்கிறவளால் இதை எப்படி எடுத்துக்கிறது? என்னத்தையாவது பேசிட்டு இருக்காது தம்பி, வெறியாயிட போகிறேன். சும்மா தான் பேசிட்டு